Dear friends and children, வணக்கம். நான் அன்புடன் எல்கேஎன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க தானே? குட். இன்னைக்கு நாம ஹிந்தி எபிசோடில், போன எபிசோடில் பார்த்தோம் அந்த லெசனோடைய கண்டினியூஷன், அதாவது பாஸ்ட் டென்ஸ் வித் ஆப்ஜெக்ட். அது எப்படி வரும்? சப்ஜெக்ட் கூட நேசித்து அதனோட கண்டினியூஸ்னால் சில சென்டென்சஸும் மீனிங்ஸும் பார்ப்போம் இந்த லெசனில். ஓகேவா? மை மேய கமீஸ் கல் கருதி, நான் இந்த சட்டை, கமீஸ்னால் சட்டை, நேற்று வாங்கினேன். நான் இந்த சட்டை நேற்று வாங்கினேன். தும்னே இசே கித்தனே ருப்பியமே கரீதா, நீ இதை எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினாய்? மைம்னே இசே சௌ ருப்பியமே கரீதா, நான் இதை 100 ரூபாய்க்கு வாங்கினேன். மைம்னே ஆ சார் கத்லிக்கே, நான் இன்றைக்கு 4 கடிதங்கள் எழுதினேன். நான் வந்து ஒருமை தான், ஒரு ஆள் தான். சார் கத் அப்படிங்கிறது பன்மை. 4 கடிதங்கள் எழுதினேன். நான் இன்றைக்கு 4 கடிதங்கள் எழுதினேன். மாம்னே ஆக்கே கப்படே அல்மாரி மே ரக்கே, நான் உங்களுடைய துணிகளை அலமாரியில் வைத்தேன். கப்படே ஆக்கே கப்படே அலமாரியில் வைத்தேன். பிரியங்கா நே கித்தனி ரொட்டியா காயீம், பிரியங்கா எவ்வளவு ரோட்டிகள் சாப்பிட்டாள்? பிரியங்கா வந்து சிங்குலர் தான், ஆனால் கித்தனி ரோட்டியா, எவ்வளவு ரொட்டிகள், இந்த ரோட்டியா பெண்பால், அதனால் காயீம் புள்ளி வருது, ப்ளூரல். பிரியங்கா நே கித்தனி ரோட்டியா காயீம், பிரியங்கா எவ்வளவு ரொட்டிகள் சாப்பிட்டாள்? பிரியங்கா நே 3 ரொட்டியா காயி, பிரியங்கா 3 ரொட்டிகள் சாப்பிட்டாள். இது மாதிரி ஆப்ஜெக்ட் இருக்கிற சென்டென்ஸில் ப்ரெசன்ட் பாஸ்ட் டென்ஸ் வரும்போது சப்ஜெக்ட் கூட நே சேர்த்து ஆப்ஜெக்டுக்கு தகுந்த போல் சென்டென்ஸு மாறும். நாம் அதுலேயே கிராமர்லேயும் சொல்லியிருக்கேன், இந்த லெசன்லையும் நாம் பார்த்தோம். கத் அப்படின்னா லெட்டர், கடிதம். படாக்கா கிராக்கர், பட்டாசு. கமீஸ் ஷர்ட், சட்டை. ஏக் வாக்கியமே உத்தர் லிக்கியே, ஒரு வாக்கியத்தில் பதில் எழுதுங்கள். யக்கத் கிஷ்ணி லிக்கா, இந்த கடிதம் யார் எழுதினார்கள்? யக்கத் மேரே பிதாஜினே லிக்கா, இந்த கடிதம் என்னுடைய அப்பா எழுதினார். இல்லை யார் வேணால் எழுதலாம், மாம்னே லிக்கா, இல்லை மேரே பாயினே லிக்கா, இது வேணால் எழுதலாம். தும்னே கமீஸ் கப் கரிதி, நீ இந்த சட்டை எப்பொழுது வாங்கினாய்? மாம்னேய கமீஸ் கல் கரிதி, நான் இந்த சட்டையை நேற்று வாங்கினேன். கமீஸ் வந்து பெண்பால், அதனால்தான் கரிதி வந்திருக்கு. தும்னே மேரே கப்படே கஹா ரக்கே, நீ என்னுடைய துணிகளை எங்கே வைத்தாய்? மாம்னே ஆக்கே கப்படே அல்மாரியுமே ரக்கே, நான் உங்களுடைய துணிகளை அலமாரியில் வைத்தேன். இப்போ இந்த லெசன் முடிஞ்சது. அடுத்த லெசன் நாம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு கேள், ஒரு விளையாட்டை பற்றிய ஒரு லெசன். இது வந்து கட்டளை வினை அப்படின்னு சொல்கிறது. நம்ம முதலையே பார்த்துருக்கோம், இங்கே வா, அங்கே போ, உட்காரு, சாப்பிடு, சாப்பிடாதே, அது மாதிரி வர லெசன். பாட் கேள், கேள்னு விளையாட்டு. ராகவ் இதர் ஆவோ, ராகவ் இங்கே வா. ஆஜ் தும் இத்தனி தேர் சே க்யோன் ஆயே, நீ இன்றைக்கு இவ்வளவு நேரம் கழித்து ஏன் வந்தாய்? ஆஜ் ஸ்கூல் மேம் ஏக் மேட்ச் தா, இன்றைக்கு பள்ளியில் ஒரு மேட்ச் இருந்தது. இது பாஸ்ட் டென்ஸ். மைம் ஆட் பஜே தக் வஹான் தா, நான் 8 மணி வரை அங்கே இருந்தேன். மேரா தோஸ்த் தருண் பி மேரே சாத் தா, என்னுடைய நண்பன் தருண் கூட என்னுடன் இருந்தான். ஹம் தோனோ அபி யஹா ஆயே,
நாங்கள் இருவரும் இப்பொழுது தான் இங்கே வந்தோம். ஓகேவா? அதனால் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஆவோ தருண், தும் கஹா ரஸ்தேகோ? வா தருண், நீ எங்கே இருக்கிறாய்? மைம் நேரு நகர் மே ரஸ்தாகோ, நான் நேரு நகரில் வசிக்கிறேன். தும்ஹாரி பிதாஜி கா நாம் கியா ஹை? உன்னுடைய அப்பாவின் பெயர் என்ன? மேரே பிதாஜி கா நாம் நாராயண் ஹை, என்னுடைய அப்பாவின் பெயர் நாராயண். வே கஹா காம் கத்தே ஹைம், அவர் எங்கே வேலை செய்கிறார்? வே டாக் கர்மேம் காம் கத்தே ஹைம், டாக் கர்னா போஸ்ட் ஆஃபீஸ், அவர் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறார். ராம் நே கல் வாலிபால் பகுத் அச்சா கேலா, நேற்று ராம் வாலிபால் நன்றாக விளையாடினான். உஸ்கோ இனாம் பி மிலா, அவனுக்கு பரிசு கூட கிடைத்தது. இந்த வீக் என்ன அர்த்தம்? ஆல்சோ ஆஜ் முஜே பி இனாம் மிலா, இன்றைக்கு எனக்கு கூட பரிசு கிடைத்தது. கேல் மே வ பஹலாத்தா ஆர் மைம் தூஸ்ராத்தா, விளையாட்டில் அவன் முதலாவது, நான் இரண்டாவது. அச்சா தும் கிரிக்கெட் கேல்னா ஜான்தே ஹோ, நல்லது, உனக்கு கிரிக்கெட் விளையாட தெரியுமா? ஜி ஹா, மைம் கிரிக்கெட் கேல்னா பி ஜான்தா ஹோ, ஆமாம், நான் கிரிக்கெட் விளையாட தெரியும், இல்லை எனக்கு கிரிக்கெட் விளையாடவும் தெரியும். கியா தும் பேஸ்கெட்பால் கேல்தே ஹோ, என்ன நீ பேஸ்கெட்பால் விளையாடுவாயா? ஜி நஹி, மைம் பேஸ்கெட்பால் கேல்னா நஹிம் ஜான்தா, இல்லை நான் பேஸ்கெட்பால் விளையாட எனக்கு தெரியாது. பேஸ்கெட்பால் பி ஏக் அச்சா கேல் ஹை, பேஸ்கெட்பால் கூட ஒரு நல்ல விளையாட்டு. ரோஜி ரோஜ் கோயி கேல் கேல்னா தந்துருஸ்தி கேலியே அச்சா ஹை, தினந்தோறும் ஒரு விளையாட்டு விளையாடுவது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. ஓகேவா? இது மாதிரி